மழைலாம் அடங்கிடுச்சு, மழைலாம் அடங்கி அமைதியான இடமா இருக்குது, ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. நம்ம ஒரு வழியாக ரூம் கண்டுபிடிச்சி ரூமில் வந்து ஸ்டே பண்ணியாச்சு. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரூம் கிடையாது, கவர்மெண்ட் வந்து டூரிசம்னு சொல்லிட்டு அலாட் பண்ணுற ரூமு. சார்ஜஸ்லாம் ரொம்ப லோ தான். சார்ஜஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சிங்கிள் பர்சன் தனியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு 500 தருவாங்க, 500 நீங்கள் தரணும். ரெண்டு பேராக வந்தீங்கன்னா 800, மூணு பேராக வந்தீங்கன்னா 900, நாலு பேர் வந்தீங்கன்னா 1000. ஸோ இதுதான் வந்து இங்கே ரூமோட சார்ஜஸ்ஸு. அப்படி எதுக்கு நான் கொடுத்து இங்கே வந்து இருக்கணும் கவர்மெண்ட் இதில் அப்படின்னா, லொக்கேஷன், இவங்க எடுத்துருக்கிற லொக்கேஷன் அவ்வளோ அருமையாக இருக்குது, பார்ப்பீங்க பின்னாடி தெரியும், நான் காட்டுறேன். லொக்கேஷன் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து இங்கே டூரிசம் இப்போ வந்து இன்னும் ஆன் ஆகலை, ஸோ அதனால் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பட் டூரிசம் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே வந்து எப்பொழுதுமே மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு வியூவை பாருங்கள். இந்த லொக்கேஷனுக்காக தான் நான் இங்கே வர்றது. இந்த இடத்துல தான் கேம்ப் ஃபயர் போடுவாங்க, டென்ட்டு போட்டுக்கலாம். டென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓன் டென்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 100 போடுவாங்க, இவங்கக்கிட்ட டென்ட் கிடையாது. நீங்கள் ஓனாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு 100 சார்ஜ் பண்ணிவிட்டு உங்களை டென்ட்டு போட்டுக்க விடுவாங்க. ஸோ அற்புதமாக இருக்குது ஹில் வியூ, ஃபுல்லாக பனிமூட்டம்தான். ஸோ கொல்லிமலையை பற்றி என்ன சொல்கிறது, அவ்வளோ அழகாக இருக்குது. பட் இங்கே ஏன் டூரிசம் வரமாட்டீங்கன்னு தெரியல. ஊட்டி கொடைக்கானல், ஊட்டி கொடைக்கானல்னே எல்லோரும் போகிறீங்க. பட் அங்கே இருக்கிற பொல்யூஷன், சவுண்டு, இது எதுவுமே இங்கே கிடையாது. அவ்வளோ பீஸாக இருக்கும், நானே வளர்றேன். ஏன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது, எனக்கு கத்தி பேசவே பயமாக இருக்குது. நான் கத்துனேன்னா எல்லாருக்கும் கேட்கும், அது மாதிரி அமைதியாக இருக்குது. ஸோ அற்புதமான பிளேஸு. இவங்க எடுத்துருக்க லொக்கேஷனுக்கு தான் சார்ஜஸ்ஸு. அப்படியே இயற்கையோட இயற்கையாக காட்டுக்குள்ளே இருக்குது, நல்லாயிருக்கு, குறை சொல்ல முடியாது. பட் அவங்க ரேட்டு தான் கம்மியே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆகா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு ரூமு முடிஞ்சால் காமிச்சிட்றேன் அதுக்குள்ளே. ஸோ இதுதான் லொக்கேஷனு. ஸோ அற்புதமான லொக்கேஷனில் தான் இவங்க வச்சுருக்காங்க ரூமு. மார்னிங் டயத்தில் எழுந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்கும். ஸோ அற்புதமான லொக்கேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு வரப்போகிற வீடியோஸை பற்றி நான் சொல்லிடுறேன். ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அந்த ஃபால்ஸு இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸான ஃபால்ஸு. பிகாஸ் அது வந்து கிட்டத்தட்ட 300 உயரத்துலேருந்து அந்த ஃபால்ஸ் வரும், ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபால்ஸை. ஸோ அந்த ஃபால்ஸை தான் நம்ம நாளைக்கு போய் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அறப்பளீஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு சாமி இருக்காங்க, ஒரு கோவில், அந்த கோவிலையும் போயிட்டு நாளைக்கு பார்க்க போகிறோம். அப்புறம் எட்டுக்கை அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரை பாதுகாக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபேமஸான கோவில் இருக்குது. ஸோ அதையும் பார்க்க போகிறோம். இதான் ரூம்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து டபுள் பெட்ரூம் உள்ளது, ரெண்டு பேர் தங்குறதுக்கான 3 ரூமு. அது பார்த்தீங்கன்னா 10 பேர் அதுக்கு மேலே தங்குறவங்களுக்கு அந்த பில்டிங்கு. ஸோ மெயின்டெனன்ஸ் தான் கொஞ்சம் ப்ராப்ளம், மற்றபடி டூரிசம் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே அழகாக நாய்க்குட்டிலாம் படுத்துருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூம்ஸ். ஸோ ரூம்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, இது நாய்க்குட்டிங்க படுத்துக்கிறதுக்கு வேறு லெவல் இருக்குது. இங்கே கோழிலாம் படுத்துக்கும். ஸோ வாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். பயங்கரமாக மழை பெய்யுது, மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு நம்ம படியே காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ போவோம், எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் போவோம். இங்கே ஒரு வழி போகுது, பட் சேராக இருக்குது, போய் பார்க்கலாமா? ஆ சேராக இருக்குது பாருங்க. பட் ஆனால் நல்ல வியூ பாயிண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். கொல்லிமலை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டூரிஸ்டத்துக்கு வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வருது. நம்ம எல்லா மலையும் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இந்த ஒரு மலையில் மட்டும்தான் பச்சை பசைன்னு இருக்கும் எல்லாமே. நீங்கள் மற்ற எந்த மலை, நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் எங்கே போனாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு அமைதியான இடத்துல ஒரு பச்சை பசேன்னு சொல்லிட்டு
எந்த மலையுமே இருக்காது உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது ஃபுல்லாக சோளம், எல்லாமே இங்கே விளையுதுங்க. சோளம் இருக்குது, கொய்யா இருக்குது, அன்னாசி இருக்குது, வாழைப்பழம், அப்புறம் பலாப்பழம் எல்லாமே கிடைக்குது இங்கே. ஸோ ஒரு அற்புதமான இடம்னே சொல்லலாம் கொல்லிமலை. இப்போ எல்லாம் தைரியமாக வாங்க, நிறைய டூரிசம் இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே போகிறது ரிஸ்க்குன்னு எனக்கு தோணுது, ஏன்னா ஆனால் வழி போகுது, நம்ம போய் பார்ப்போம். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இல்லாட்டி அந்த சைடு போய் வியூ பார்த்துட்டு வரலாமா, வழி இருக்கா? வாங்க போகலாம். கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம கண்டென்ட்லாம். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், போக போக வந்துடும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து என்னால் ஒரு ஆர்வத்தோடு, ஏ நம்ம சேனலையும் நிறைய பேர் பார்க்குறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும். நான் நல்ல கண்டென்ட் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னு தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், போயிட்டு டொனேட் பண்ணுங்கள். இந்த ஹாஸ்டலோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒவ்வொரு பிளேஸஸ்க்கும் ஒவ்வொரு லிங்க் கொடுப்பேன், அந்த லிங்க் தான் அந்த பிளேஸோட டெஸ்டினேஷன். ஸோ வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நான் வந்த டைமிங் தப்பு, மழை காலத்தில் வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து மழை காலம் இப்போ தான் ஆரம்பிக்குதுங்கிறாங்க இவங்க, ஆனால் நம்ம சைட்லாம் இப்போ முடிஞ்சு பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இங்கே அடிச்சிரு தீபாவளி டயத்தில் மழை காலம் தான், நமக்கு முடிகிற டைம் இவங்களுக்கு ஆரம்பிக்கிற டைங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, சொல்கிறாங்க சொல்கிறேன். ஃபுல்லாக மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. காலையில் நான் ஃபஸ்ட்டு பெண்டு ஏற ஆரம்பித்தேன், ஃபஸ்ட்டு பெண்டா, பெண்டு வரத்துக்கு முன்னிலேருந்தே எனக்கு மழை ஸ்டார்ட் ஆனிச்சு, இப்போ வரைக்கும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. சரி ஓகே, உங்களுக்கு கண்டினியூஸாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோ வரும், ஒவ்வொரு பிளேஸஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே பாய்.